ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆர். நான் அங்கே ஹோஸ்ட்டாக ஏட்டேன். இன்றைக்கி நம்ம ஹாஸ்டலில் ஒரு தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோக்காக எப்படி ஹவு டு மேக் தம்ப்நெயில்ன்றதுக்காக இப்படி ஒரு லோகோ எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஒரு லோகோ எடுத்துக்கோங்க, லோகனில் ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய இது டிப்ஸ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஒயிட், எல்லோ, அது மாதிரி ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் ரெட் அந்த அளவுக்கு பார்க்க நல்லா இருக்காது. ஸோ டைப் படித்து அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மல் டெக்ஸ்ட் வைக்கிறத விட இந்த மாதிரி ஸ்டைல் டெக்ஸ்ட் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இடத்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேலே ஃபுல்லாத்தையும் வச்சிட்டிங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. கீழே இவ்வளோ மூணு வார்த்தையும் நீங்கள் கீழே வச்சிங்கனாலும் நல்லா இருக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பிக்சர் எடுத்துக்கோங்க. நான் இந்த வீடியோவுக்கு நம்ம ஸ்டைலில் எப்படி நம்ம வார் ஸ்டைலில் எப்படி ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறேன். அந்த மாதிரி இமோஜி யூஸ் பண்ணுங்கள் நிறைய தம்ப்நெயிலுக்கு. ஏன்னா தம்ப்நெயில் பார்த்து, ஐ மீன் இந்த எமோஜிலாம் ஆச்சரியப்படுறது, சந்தோஷப்படுறது, இந்த மாதிரி எமோஜிலாம் பார்த்து நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ என்னால் தான் இந்த வீடியோன்னு உள்ளே வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்களும் தம்ப்நெயில்ஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் தம்ப்நெயில் நல்லா பண்ண வீடியோஸ்லாம் நல்லா வியூஸ் போயிருக்கு. நம்ம ஒன்றே அடித்த வீடியோவே ஆர்டிக் புள்ளியோ ட்ராகோ எக்கே எடிட் பண்ண வீடியோ தான், சரி ஃபோ தம்ப்நெயில் தான். அதுக்கப்புறம் வேறு நல்ல ரீசெண்டாக ஒரு பைக் ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுவும் தான் இப்போ பாருங்கள் அந்த தம்ப்நெயில்.